பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் என்னைக்கு வந்துச்சோ அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து ஓட்டு போகிறத வந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ கெட்டவங்கன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிக்காதவங்களை வந்து கண்டிப்பாக வெளியேற்றி ஆகணும் அப்படின்றதுலேருந்து முடிவாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கஞ்சா கருப்பு, ஜூலி, நமிதா அவர்கள். ஸோ இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் பண்ணி நம்ம மக்கள் வந்து வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட போன வாரம் வந்து ஓட் பண்ணாங்க. பட் அது வந்து சில காரணங்களால் மாற்றம் அடைஞ்சு சக்தி வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அது மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த வாரம் எல்லாருமே சேர்ந்து ரைசாக்கு ஓட்டு போட்டு காயத்ரிக்கு ஓட்டு போடாமல் இருந்தாங்க. ஸோ அதோட பலன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு தனியார் வலைதள நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஓட்டிங் காம்படிஷன் வச்சாங்க. ஸோ அந்த ஓட்டிங் காம்படிஷனில் பதிவான ஓட்டுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,06,077 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதில் ரைசா அவர்களுக்கு வந்து 551,426 ஓட்டுகளும் காயத்ரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54,651 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 90.98% வாக்குகள் வந்து ரைசாவுக்கும் 9.02% வந்து காயத்ரி அவர்களுக்கும் பதிவாயிருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காயத்ரி தான். மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.